இது பாருங்கள் எப்படி கரெக்டாக கோயின்சைட் ஆகுது மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, வெற்றிமாறன் நடிக்க வைக்கணும். எனக்கு அந்த ஆசை இருக்குது. சும்மா கேரக்டர்லாம் கிடையாது, கதாநாயகன், கதையின் நாயகனாக எனக்கு வெற்றிமாறன் நடிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குது. வெற்றி கிட்ட அவ்வளோ இருக்குது. அவருக்கு எப்படி நான் அவர் வட சென்னையில் என் மேலே நம்பிக்கை வச்சு வந்தாரோ, முத முதல்ல கேட்கும் பொழுது இன்னொருத்தவங்க டைரக்ஷன்லாம் நடிக்கிறதுனா கேட்குற ஆளை பொறுத்து இருக்குன்னு. அப்போ அந்த கேரக்டரை எனக்கு கொடுத்தப்போ எனக்கு டவுட்டு தான். அப்போ ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த இன்டர்வியூவில், இவ்வளோ பேருக்கு நடுவில் நான் என்னையை கொண்டு போய் எப்படி ராஜராணி பாட்டுவாருன்னு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. நீங்கள் பண்ணுங்கன்னார். முதல் மூணு நாள் குழம்பிட்டேன், ஏன்டா சினிமாவுக்கு வந்தோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு பயம் இருக்கும் இல்லையா, நம்ம கண்டினியூவாக படம் பண்ணியிருக்கோம், டைரக்ட் பண்ணியிருக்கோம், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். பூரா பெருசு பெருசாக இருக்காங்க, இந்த தீனா அந்த பக்கம், இந்த பக்கம் வின்சென்ட்டு, இவரை வேறு எட்டி எட்டி அடிக்கணும், அந்த பக்கம் ஆண்ட்ரியா நமக்கு மேலே இருக்குது, சமுத்திரகனி, கிஷோர், பவன், யாருமே எல்லாமே நம்ம லெவலில் எதுவுமே கிடையாது, நான் மட்டும்தான். இவர் நீங்கள் பண்ணுங்க பண்ணு. ஒரு மூணு நாள் கேட்டுகிட்டே இருந்தேன் வெட்டிட்டேன். அப்புறம் நாலாவது நாள் என் உண்மையிலே நல்லா இருக்காங்கன்னு, ஏங்க நல்லா இருக்குங்க நீங்கள் போங்கன்னு. அதுக்கப்புறம் நான் அந்த படத்தில் மானிட்டரும் பார்க்கல, எதுவுமே கேட்கல, படம் தான் பார்த்தேன். அந்த நம்பிக்கை எனக்கு வெற்றி மேலே இருக்கு. வெற்றியை வச்சு ஒரு படம் செய்கிற எடுத்துடலாம். நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறது கேட்டே இருப்பாங்க. அவள் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே, ஃபஸ்ட்டு படம் முடிச்சதுலேருந்தே கேட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான், இந்த வடிவேலு டயலாக் தான், ஏன் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படிதான் சொல்லுவேன். நான் எப்போவுமே அதை தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ரெண்டுமே ரெண்டு விதமான க்ரியேட்டிவ் ப்ராசஸஸ், பீங் அன் ஆக்டர், பீங் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் அ டிரெக்டர், ரெண்டுமே வேறு வேறு ப்ராசஸஸ். அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாருக்கும் இருக்காது. சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்லைன்னு நான் முழுசாக நம்புறதால நடிக்கிற மாதிரி ஐடியா எனக்கு இல்லை. அது இப்போ இப்படி தான், இப்படி தான் அருள்தாஸ்னு ஒரு நடிகர் இருக்காங்கல்ல, தெரியல உங்களுக்கு, அவனை முதல் முதல்ல நான் தான் நடிக்க கூப்பிட்டேன். கூப்பிட்டதுக்கு அண்ணே எனக்கு நடிப்புலாம் வராதுனே அப்படின்னா, ராமில் அவனை கூப்பிட்டு ரிப்போர்ட்டில் ஒரு இடத்துல அப்படின்னு நிப்பாட்டியிருப்பேன், அண்ணே எனக்கு வரமாட்டேனா, வாடா என் கூட நம்பி கிளம்பி வாடான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு வரலாதே. இன்றைக்கி தான் இன்றைக்கி எப்படி இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. இன்றைக்கி கமல் சாரோட பாபநாச வரைக்கும் வந்து நிற்கிறான், ரஜினி சாரோட காலால் நிற்கிறான், விடுதலை பாருங்க. அதுக்கப்புறமா பார்த்துட்டேனே நான் அந்த ஃபுட்டேஜ் பார்த்தேனே. அது பாலாஜி சக்திவேல் இப்படி தான் நான் கூப்பிட்டேன் நடிக்கிறதுக்கு. என் நடிப்பு இதை விட மோசமாக சொன்னார், உங்களுக்கு எதுக்கு இந்த விசப்பிரிச்ச, சுத்தமாக வராது, அவர் கொஞ்சம் சின்ன சின்ன கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவார் அப்படிலாம் கூட சொன்னார். எது செஞ்சாலும் வராது என்கிட்டயே, நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு. பாலாஜி சக்திவேல் இன்றைக்கி பிரமாதமாக நடிச்சிருக்காரு, அதே தான் வெற்றியும் நான் சொல்கிறேன். இப்போ இல்லை எனக்கு நடிக்க வரும், ஆனால் நடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அது நடிக்க மாட்டேன்ற அவ்வளோவா, அது காலம் முடிவு பண்ணணும்.